வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. போ உட்காருங்க உட்காருங்க. டிரைவர் சொல்லு பாப்பா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வணக்கம்மா. ஜேர்னிலாம் எப்படி இருந்தது? ஆ நல்லா இருந்தது. ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா? இல்லை இல்லை. டைம் ஆயிடுச்சு. விஜய் கூப்பிடுமா? ஆ நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. விஜய் 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 என்னங்க விஜய் காணுங்க. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். விஜயை காணுமா? காணும்னா எங்க போய்? ஆமாங்க. என்னமா சொல்ற? என்ன பண்றதுன்னு தெரியல. 8 மணிக்கு ரெடியா இருக்க சொன்னனே, எங்க போயிருப்பான்? ஒன் செகண்ட். கொஞ்சம் பைக் இருக்கு, எங்க போயிருப்பான் தெரியலையே. விஜய் விஜய்க்கு ஒரு போன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு போன் பண்ணுங்க. ஹலோ என்னங்காச்சு? வாங்க சம்பர், உங்க தம்பி கிறிஸ்துவ மதத்துல சேரணும்னு வந்திருக்காரு. இயேசுவோட சாம்ராஜ்யத்துல ஒரு ஆத்மாவை அறுவடை பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா யார் ஒருத்தர் பைபிளை முழுமையா படிச்சு கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்துவரா இருக்க முடியும். அப்படி ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் பண்ணி வச்சு யார் ஒருத்தரை கிறிஸ்துவரா மாத்துறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனா இருக்க முடியும். நான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனா இருக்க ஆசைப்படுறேன். உண்மையிலேயே உங்க தம்பி மதம் மாறுறதுக்காக இங்க வரல, ஏதோ ஒரு பாதிப்புல தான் வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. உங்க தம்பி அழைச்சிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆள் கொடுத்த தைரியது மதம் மாறியா? என்ன அவதான் உனக்கு முக்கியமா? எப்படி எல்லாம் பாருங்க. நிறுத்தி நிறுத்தி நிறுத்து, அதுக்கு அடிச்சா சரியாயிடுமா? இவனை என் பெத்த புள்ள மாதிரி எல்லாம் வளர்த்த அதுக்கு உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையில நாசம் பண்ணிட்டியடா. அவன பெரிய கிளிய பற்றாவா? அவளுக்காக மதம் மாற அளவுக்கு போயிட்டிய. அவளுக்காக நான் செத்து கொடுப்போவேன். Thank you.
சொல்ற இருக்கு முடியும் சொல்லு சோஃபி. அன்னைக்கு அவ்வளோ எமோஷனலாக அந்த மணல் சிற்பத்தை அழிச்சிட்டு போனியே, அப்படி உன் வாழ்க்கையில் பாதித்த சம்பவம் என்னென்னு சொல்லு. நீ தானே சொல்லுவ நமக்குள்ளே எந்த பர்சனலும் இருக்கக்கூடாதுன்னு, அப்படியே சொல்ல மாட்டேங்கிற. சொன்னா உன்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? சாகிற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன் சோஃபி. ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு சோஃபி. ஏன் இப்படி பேசாமல் கொள்ற? வாயை திறந்து பேசு. நீ பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பர்சனலா? பர்சனல் பெரிய பொல்லாத பர்சனல். நீ வேணுங்கிறதுக்காக தான் நான் மதம் கூட மாற போனேன். அது உன்னோட முட்டாள்தனம். நான் என்னைக்காவது மதத்தை பத்தி உன்கிட்ட பேசிருக்கேனா? அப்படியாவது நீ மனசு மாறுவாங்கற நம்பிக்கையில தான நான் அப்படி செஞ்சேன். நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதுக்கு செத்து போடின்னு சொல்லு, செத்து போயிடுற. நான் சொன்னா நீ செத்து போயிடுவ. ஐயோ, அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன சோஃபி நடந்துகிட்டு இருக்கு? நான் சொன்னேன்ல விஜய், கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறது உன்னதான். நீ என் வாழ்க்கையில வேணும் விஜய், நீ என் வாழ்க்கையில வேணும். அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டல? என்ன புரிஞ்சுக்கோ விஜய், திரும்ப திரும்ப அதையே கேட்காத ப்ளீஸ். வேணாம், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவன் அவனுக்கு பெரியப்பன், சித்தப்பன், அண்ணன், தம்பி இந்த மாதிரி எவனாவது எதிரிங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி யாருமே இல்லையே. நம்மளோட எதிரியே உன்னோட இந்த வீண் பிடிவாதம் தான். உனக்கு 5 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள சொல்லல, அதோ தெரியுது, அந்த செல் டவர்ல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்குவேன். நான் சொல்றது ஜோக் இல்ல, சீரியஸ். பாத்துக்க விஜய், விஜய், விஜய். செல்டவர்ல இருந்து குளிச்சிருக்கான், அவன் எங்க பொழைக்க போறான்?
டாக்டர், இப்ப தம்பிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. டோன்ட் வரி, பயப்படாதீங்க. மெடிக்கல்ல இது ஒரு மிராக்கல்னு சொல்லுவோம். உங்க தம்பி அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. தேங்க்ஸ் டாக்டர். நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்க.